गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रृण्वन्नोतिभिस्सीदसादनम् ॐ श्रीमहागणपतये नमो नमः। ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तु ते। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोऽहमस्मि ब्रह्माहमस्मि। ॐ सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरिः ॐ। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாளும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியமும் சதாயுஷ பரியந்தம் உத்தம ஜீவனமும் சகலவித சம்பத்துக்களும் கிடைத்து நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைத்து ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்கும் அதிலும் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் விசேஷமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதம் உங்களுக்கு அப்படி ஆகாகோன் இருக்கிறது. இப்பொழுது நாம் சோபகிருத்த வருஷத்தினுடைய ஆவணி மாத பலன்களை முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே இந்த வருஷ பலன்களை வந்து ஜனவரி 1 முதல் 31 டிசம்பர் வரைக்கும் உண்டான பலன்களை ராகு கேது சனி மற்றும் குரு பெயர்ச்சிகளுடைய அடிப்படையில் நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து அது யூடியூப் சேனலில் வந்து பிளேலிஸ்டில் இருக்கிறது ஒரு தடவை பார்த்துக்கிடுங்கோ, அது உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சரி, அதிலிருந்து ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தினுடைய அடிப்படையில் வந்து இப்போது ஆவணி மாதத்தினுடைய பலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம். சரி, ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா, தக்ஷிணாயனம் ஆரம்பித்து இரண்டாவது மாதமாக வந்தாலும் கூட முதல் மாதத்தில், அதாவது ஆடி மாதத்தில் வந்து திருமணம் செய்ய போவதில்லை, அப்புறம் வந்து நம்ம கிரகப்பிரவேசம் அல்லது வந்து வீடு புதுமனை புகுவது அல்லது வீடு மாற்றுவது அல்லது வந்து சுபகாரியங்கள் திருமணம் நிமித்தமான சுபகாரியங்கள் நடத்துவது இதெல்லாம் நம்ம பண்ண போகிறதில்லை. இந்த மாதம் வந்து அவைகளெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது. அதனால் இந்த மாதத்துக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கூட, அதிலும் கூட இங்கு வர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களும் அப்படியாகவே தான் இருக்கிறது. இரண்டே நிமிஷத்தில் என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்க போகிறது, என்ன விஷயங்கள் இருக்க போகிறதுன்னு பார்த்துட்டு டக்குன்னு நம்ம பலனுக்கு போயிடுவோம். இந்த மாதம் வந்து ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்கும் அமைந்திருக்கிறது. சரியா, இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு 2 நாள்லேயே கிட்டத்தட்ட 20ஆம் தேதி வந்து நாக சதுர்த்தி வருகிறது, 21ஆம் தேதி கருட பஞ்சமி வருகிறது. நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி இது இரண்டுமே வந்து இந்த நாகதோஷம் இருப்பவர்கள், பித்ருஷாபம், புத்திர சாபம், பெண் சாபம் இப்படி இருப்பவர்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதை நம்ம பின்னாடி சொல்லுவோம். 23ஆம் தேதி வந்து என்ன இருக்கிறதுன்னு கேட்டால் வாஸ்துனுடைய கண்விழிப்பு, அது வந்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லுவோம். வருஷத்துக்கு 8 தடவை வாஸ்து வந்து கண்விழிப்பார். அதிலும் இந்த ஆவணி மாதம் விழிக்கிறது ரொம்ப விசேஷம். அது வந்து சாயங்காலம் வந்து 23ஆம் தேதி வந்து மாலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2:30 to 4 வரைக்கும் இருக்கிறது. 3:30 மேலே அதை வந்து நம்ம வந்து ஒரு மாதிரியாக பயன்படுத்தலாம். வாஸ்து யார் பண்ணணும், புதிதாக வந்து லேண்டு வாங்கி கட்டடம் கட்டுபவர்கள் பண்ணுறது மட்டும் அல்ல, வாஸ்து தோஷம் இருக்கக்கூடிய வீட்டில் இருப்பவர்களாலும் இது வழிபடப்பட வேண்டியது. எல்லா தோஷமும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது, தோஷம் நீங்காது, தோஷம் அப்படியே இருக்கும். நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணாமல், எப்படி வந்து அந்த பலாப்பழத்தை வந்து அறுக்கும் பொழுது நைஃபில் வந்து கத்தியில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு பண்ணோம், அந்த மாதிரி நமக்கு அது ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதை நான் சொல்கிறேன். 25ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு, மிக முக்கியமான வரங்களை கொடுக்கக்கூடியது, அதனால தான் வரலட்சுமி நோன்பு. அது 25ஆம் தேதி வருகிறது. சரி, 29ஆம் தேதி வந்து ஹயக்ரீவ ஜெயந்தி, அன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள். ஏனென்றால் லலிதா சகஸ்ரநாமம் கிடைக்கிறதுக்கே ஹயக்ரீவர் தான் வந்து ஆச்சாரியர். சரி, அன்னைக்கு வந்து ரிக்வேத உபாக்கர்மா. அடுத்த நாள் 30ஆம் தேதி ஆவணி அபிட்டம். ஆவணி அபிட்டம் எல்லாருக்குமே தெரியும், அன்னைக்கு வந்து நம்ம வந்து உபவீத்தம் என்று சொல்லப்படுகின்ற பூணூலை வந்து மாற்றுறது, எல்லாம் பூணூல் திருநாள் அப்படின்னு.
அன்னைக்கு வந்து தன்னுடைய கர்மத்திற்கு தன்னை மீண்டும் தகுதி படைத்து காயத்ரியை ஜபம் பண்ணி தன்னை சார்ஜ் ஏற்றிட்டு வேதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு தன்னை தயார்படுத்துவதற்கு உண்டான ஒரு நாள் அது. அது ரொம்ப முக்கியம். அனைவருமே காயத்ரியை சொல்ல முடியும் அன்னைக்கு. சொன்னால் அவ்வளோ அபரிமிதமான ஒரு ஒரு சக்தி உண்டு. அந்த 30ஆம் தேதி அடுத்த நாள் கூட இந்த காயத்ரி ஜப்பம்னு சொல்லுவார் இல்லையா, அது பண்ணணும். அதில் வந்து ரொம்ப அசாத்தியமான சக்தி, அபரிமிதமான பலம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பிறகு வந்து 2ஆம் தேதி என்பது சனி கிழமை வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி. அது பிள்ளையாருக்கு வந்து அன்னைக்கு அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணால் எத்தனை தடை, எந்த தடையாக இருந்தாலும் நீக்கிடும். அது திருமணமா, குழந்தையா, அல்லது வந்து தொழிலா, அல்லது வீடு வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல, அத்தனையும் வந்து தடைகளை தகர்த்து எறிவார் அவர். அது வந்து அன்னைக்கு விசேஷம். அடுத்தது 6ஆம் தேதி கோகுலாஷ்டமி. சின்ன குழந்தையாக இருந்து பாருங்கள், அதாவது பாலகிருஷ்ணன்னு சொல்லக்கூடிய சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் ஞானத்தை மட்டுமே உபதேசமாக அருளிய கண்ணனுடைய ஜெயந்தி அன்னைக்கு. 7ஆம் தேதி சனியினுடைய ஜெயந்தி. இது ரொம்ப முக்கியம். அதுலேயும் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 8-9 உண்டானவர் இல்லையா, ரொம்ப முக்கியமான. இதெல்லாமே இந்த மாதத்தினுடைய அம்சங்கள். சரி, அது அந்தந்த இடத்துல நான் வந்து விளக்குகின்றேன். இப்போ நேராக பலனுக்கு போயிடுவோம். இந்த மாதத்தை நாம் 2 செக்மெண்ட்டாக பிரிக்கின்றோம், ரைட்டா. 18லேருந்து செப்டம்பர் 4, ஆகஸ்ட் 18லேருந்து செப்டம்பர் 4, செப்டம்பர் 4லேருந்து 17, இதுதான் இந்த 2 செக்மெண்ட் தான். சொல்லப்போனால் ஒரே செக்மெண்ட் தான், ஒரே ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறது செப்டம்பர் 4ஆம் தேதி, அவ்வளவுதான். அதை நம்ம வந்து இப்போ ஒட்டுமொத்த மாதத்திற்குமே இந்த பலன்களை அப்படியே எடுத்துட்டு போயிடலாம், சரியா. முதல்ல சுவாமிஜி ஜென்ரலாக சொல்லுங்க எப்படி இருக்கிறது நமக்கு அப்படின்னு கேட்டால், மிதுன ராசி அன்பர்கள், மிருகசிரா, ஆர்த்ரா, புனர்வசு, இந்த 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்குமே மனசில் எந்த தொழில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அதை பண்ண ஆரம்பிக்கும். ஏற்கனவே வளர்ச்சியினுடைய பாதையில் இருக்கக்கூடிய நீங்கள் அபரிமிதமான வளர்ச்சியையும் புதிய கான்டாக்ட்ஸையும் நிறைய சொந்தமாக வந்து நிறைய ஐடியாக்களை உருவாக்க போகின்றீர்கள். அதில் மிருகசிரா அன்பர்கள் வந்து நிலம் வாங்குவது, வீடு வாங்குவதற்கு முயற்சி கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆர்த்ரா நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து ஒரு வெளிநாடுக்கு போக வேண்டும் அப்படிங்கிறவர்கள் சீக்கிரமாக வந்து வெளிநாடு போவதற்குண்டான தயார் செய்யுங்கள். அவர்களுக்கு திருமண அமைப்பும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. பிறகு புனர்பூசம் என்கின்ற புனர்வசு நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து 2ஆம் திருமணம், முதல் திருமணம் என்ன சுவாமிஜி இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். 11ஆம் இடத்தில் குரு அமைந்து அவர் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறதுங்கிறது வந்து புதிதாக திருமணத்துக்கு ரொம்ப நாள் தள்ளி கொண்டு போய் கொண்டிருந்தவர்கள், ஒரு திருமணம் வந்து சரியாக அமையலை அடுத்த திருமணம் அப்படிங்கிறவர்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு. குழந்தை பாக்கியமும் அவர்களுக்கு உண்டு. 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் குழந்தை பாக்கியம், அதிலும் ஆர்த்ரா நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் தங்காமல் வந்து அபார்சன் டைப்பில் போயிட்டு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் வந்து குழந்தை தங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆர்டிஃபிஷியலாக வந்து முயற்சி எடுப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம். அதாவது ஆர்டிஃபிஷியல்னாக்கா நம்ம வந்து செயற்கை முறையில் கருத்தரிப்பு செய்கின்றோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுபவர்களுக்கும் இது வந்து ஒரு ஒரு நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. சரி, இப்போ நம்ம இந்த ப்ரிடிக்ஷன்ஸ்க்குள்ளே போயிடுவோம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம், ரைட்டு. முதல்ல எடுத்த உடனே இந்த ஜாதக அமைப்பை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் வந்து அனைத்து விதத்திலும் நன்மையான மாதமாக இருக்கிறது. குரு ராகு லாபஸ்தானத்தில் இருக்க, கேது என்பவர் 5ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவினால் பார்க்கப்பட்டு இருக்க, சனி வந்து தன்னுடைய இடத்தில் 9ஆம் இடத்தில் அமைதியாக உட்கார்ந்திருக்க, இந்த ஜாதகத்துக்கு வந்து சனி வந்து நல்லவர் தான், ஃப்ரெண்டு. பிறகு வந்து சுக்கிரன் என்பவர் 12க்கு உண்டானவர் தான், ஆனாலும் கூட அவர் 5க்கு உண்டானவர், 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க, 3ஆம் இடத்தில் வந்து அதாவது முயற்சி, வீரிய, விஜய, சகோதர, அப்புறம் வந்து திறமை, சாதுரியம் அப்படிங்கிற இந்த அத்தனை விஷயங்களுக்கு காரணமான 3ஆம் இடத்துல புதாதித்ய யோகம்னு சூரியனும் பிறகு புதனும் அமர்ந்திருக்க, புதன் கொஞ்சம் வக்கரம் அடைகிறார் 24 நாட்கள். இதுதான் வந்து அமைப்பு. இப்போ இதில் ஒவ்வொன்றாக சொல்லிட்டே வரேன். ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம், ஏனென்றால் குருவினுடைய பார்வை நல்ல அமைய ஜம்முன லாபத்தை நோக்கி இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் லாபம். ஏனென்றால் சனியும் வந்து 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார், சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறார். ஷேர் மார்க்கெட்டில் லாபம், ரைட்டு. செலவுகள், சுப செலவுகள், திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள், பெண் வீட்டார் பிள்ளை பார்க்கறது, ஒரு மாப்பிள்ளை பார்க்கறது, இதெல்லாம் நல்ல நடக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்துல சுக்கரன் அமைந்திருக்கிறது, 12க்கு உண்டானவர், ஆனால் சுப செலவுகள். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், லேண்டை தேடி பிடிங்க. லேண்டு இல்லாதவர்கள், லேண்டையும் வீடு வாங்க வேண்டும் என்பவர்கள் வீட்டையும் வந்து தேடி போக ஆரம்பிங்க. கஷ்டமாக இருக்குது சுவாமிகளே அப்படின்னு சில
அமைப்புகள் இருக்கும். ஏன்னா தசா புக்தி வயஸ். நீங்கள் மிதுன ராசியில் புனர்வசு நட்சத்திரம்னாக்கா அவர்களுக்கு சனி தசை தான் வளரக்கூடிய தசை. குரு முதல்ல தசை, ரெண்டாவது சனி, பிறகு புதன் மகாதசை. அந்த புதன் மகாதசையில் இருக்கின்றவர்கள் நிலத்துக்கும் வீட்டிற்கும் முயற்சி பண்ணுங்கள். அதே போன்று இங்கே ஆர்திரா முடிஞ்சு குரு மகாதசை வந்து பிறகு அந்த குரு மகாதசையினுடைய எந்தில் இருக்கின்றவர்கள் கிட்டத்தட்ட 35 வயசு இந்த மாதிரி இருப்பவர்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வந்து புதிதாக வீடு அமையக்கூடிய வாய்ப்பு. கல்யாணம் இவர்களுக்கு தான் இரண்டாம் கல்யாணம் தேவைப்படும். இவர்களுக்கு வந்து இரண்டாம் திருமணம் அமையக்கூடிய அமைப்பு. இளைய சகோதரர்கள் கிட்ட நல்ல ஒரு ஒரு உறவு, அவர்களால் லாபம், தனவரவு, அவர்கள் மூலமாக எதிர்காலத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவதற்குண்டான ஒரு அமைப்பு. இதில் வந்து மூத்த சகோதரர்களும் பணவரவு உண்டு, ஆனால் அவர்களோட பிஸ்னஸ் பண்ண முடியாது. ரைட்டா? சரி, சனி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டால் அவருடைய ஒரு பார்வை 6ஆம் இடத்துல விழுகிறது, 10ஆம் பார்வை. அதனால் சத்ரு நாசம், ரோக நாசம், வியாதிகள் நீங்குவது, ஆரோக்கியம் மேம்படுவது, இதெல்லாம் முதல் செக்மெண்ட். கடைசி செக்மெண்ட் வரைக்கும் இவ்வளவு தான். 4ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். மற்றபடி நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீபோர்ட் பண்ணுங்கள். விற்க வேண்டும், நிலம் விற்க வேண்டும் என்பவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதம். சரி, பிள்ளைகளை வந்து வெளிநாடு அனுப்பி படிக்க போகிறேன், இல்லை வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள், இந்த ஒரே ஒரு வகையினர் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், அது படிக்கக்கூடிய மாணவர்கள். ஆக்ரோஷமாக ரோட்டில் வந்து 2-வீலர் ஓட்டுறதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறதோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறது. வெளியில் சாப்பிட வேண்டாம், மாணவர்கள் வெளியில் சாப்பிட வேண்டாம். வீடுகளில் வந்து மராமத்து வேலைகள் நடக்கும்போது அங்கே யாரும் வந்து தொழிலாளிகள் வந்து காயம்படாமல் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் சேஃப்டி இதெல்லாம் சொல்லிவிடுவோம், இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிவிடுவோம். குழந்தைகளுக்கு வந்து சின்ன குழந்தைகள் பிறந்த புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு வந்து பிள்ளை வளர்த்தி அப்படின்னு சொல்லுவாள், இந்த வசம்பு வந்து கட்டுவா இல்லையா அதை கட்டி விடுவோம். அது வந்து பாலாரிஷ்ட தோஷம் நீக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதை மட்டும் பண்ணிவிடலாம். இதுதான் வந்து முதல் செக்டனுடைய இது. சரி, இதில் நம்ம வந்து இந்த தோஷ நிவர்த்திக்காக பண்ணணும்னு பண்ணுவோம். இந்த திருமணத்திற்கு வந்து சில பேர்லாம் ராகு கேத்து இருப்பாள் இல்லையா, நாக சதுர்த்தி அன்னைக்கு போய் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் நாகம் இருக்கும், அந்த அரச மரத்து கீழே இருப்பாள் இல்லையா, நாக சிலை வச்சுருப்பாள், அதற்கு வந்து மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இல்லை முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அங்கே மஞ்சள் குங்குமம்லாம் பண்ணிவிட்டு அங்கே பூஜைக்கு உண்டான நைவேத்தியங்களுக்கு 2 பழங்கள், 2 வாழைப்பழம், 1 தேங்காய், அப்புறம் வந்து ஏதாவது அடுத்த பழங்கள் வெத்தலை பார்த்து புஷ்பம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அந்த தோஷம் நீங்கும். கருட பஞ்சமி நீங்கள் விஷ்ணுவுக்கு போய் கருடாள் வார தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது இரண்டுமே 3 தோஷங்களை நீக்கும், அதாவது பல தோஷங்களை நீக்கும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. புத்திர தோஷம் நீங்கும், பித்ரு தோஷம் நீங்கும், அப்புறம் பெண் சாபம் நீங்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 12ஆம் இடத்து அதிபதி தான் சுக்கரன், அவர் வந்து பெண் சாபத்தை வந்து கொடுத்துருவார். அது வந்து என்ன இடத்துன்னு கேட்டால் மாந்தியினுடைய நிலையை வச்சு நம்ம கணக்கெடுக்கணும். இருந்தாலும் கிட்டத்தட்ட பெண்களால் தான் லாபம், பெண்களால் தான் நஷ்டம்னு இருக்கும். அதே போல் பெண்கள்னாக்கா ஆண்களால் தான் லாபம், ஆண்களால் தான் நஷ்டம் அப்படின்னு. ஏன் ஆறுக்குண்டானவன், அதுக்கு 12க்கு நேருக்கு உண்டானவன், 6க்குண்டானவன் செவ்வாய். அதனால் அன்றைக்கு போயிட்டு எங்கள் கருடாழ்வாளர் பார்த்துட்டு வாங்க இந்த சாபமெல்லாம். இந்த நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமி, சில பேர் வந்து நாக பஞ்சமின்னே வந்து வழிபடுவது உண்டு. இது வந்து இந்த இரண்டும் காம்போ, இரண்டும் சேர்ந்து பண்ணணும். அது கருடனுக்கும் நாகத்திற்கும் வந்து ஒரு பகைமை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இங்கே வந்து அது வந்து என்னென்னு கேட்டால் இதெல்லாம் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி. கருடன் அப்புறம் வந்து நாகம் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்மளுடைய மனதினுடைய கரும பலனுடைய ஒரு அங்கம்தான், அவ்வளோதான். இதை பண்ணிட்டு வாங்கும். சரி, அடுத்தது 23ஆம் தேதி வாஸ்து பூஜை அன்னைக்கு இருக்கு இல்லையா, எந்த கட்டடமும் இப்போ வந்து வாஸ்துவில் அமைக்க முடியறதில்லை. ஏன்னா வந்து கட்டடக்காரர்களே வந்து வாஸ்துப்படி இது தப்புங்கன்னாக்கா வீடு கட்டுறவங்க வந்து அதில் எனக்கு வசதிப்படாதுங்க. அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் வாஸ்து குறையிலோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு வந்து ஓம் நமோ பகவதே வாஸ்து புருஷாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை காத்தால குளிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய ப்ரேயர் ஹாலில் வந்து வாஸ்து தேவனை நினைத்து, ஏன்னா அவர்களுடைய நம்ம எங்கே வீடு கட்டினாலும் அங்கே வாஸ்து புருஷன் இருக்கார்லையே, அவரை நினச்சி நம்ம பண்ணலாம். இது ஒன் வே கம்யூனிகேஷன். நான் எப்பவுமே சொல்லுவேன், பக்தி என்பது ஒன் வே கம்யூனிகேஷன், ஆனால் தட் அலோன் இஸ் கம்யூனிகேஷன். அதுதான் கம்யூனிகேஷன். அதாவது பக்தி என்பது ஒரு வழி தொடர்பு கொள்ளல், ஆனால் அதுதான் வந்து தொடர்பு, அதுதான் ப்ராப்பர் தொடர்பு, அதுதான் கம்யூனிகேஷன், அதுதான் ப்ராப்பரான கம்யூனிகேஷன். அதாவது உரையாடல், கடவுளுடன் உரையாடுவது. அந்த மாதிரி வாஸ்துபுரன் நீங்கள் வந்து அமைதியாக உட்காருங்க, வாசுதேவனை நினைச்சுட்டு நீங்கள் அமர்ந்திருக்கிற அந்த உங்களுடைய அந்த ஆசனம் வந்து வாஸ்துதேவன் மேலே தான் இருக்கு, வாஸ்து புருஷன்.
அதாவது வாஸ்து புருஷர்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. கிழக்கு பக்கமே பார்த்தேன்னாக்கா 8-9 தேவதைகள் இருக்கு. நீங்க ஈசான்யத்திலிருந்து ஈசான்யா பர்ஜன்யா ஜெயந்தா மகேந்திரா சூரியா சத்யா வருஷா அந்தரிக்ஷா அக்னி பூஷா விததா கிரகக்ஷதா யமஹா கந்தர்வா பிருங்கராஜா மிருகா நைருத்தி பிறகு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா தவ்வாரிகா சுக்ரீவா புஷ்பதந்தா வருணா எத்தனையோ தேவதைகள் இருக்கிறது. அதில் தான் நம்ம குடியிருக்கின்றோம். அத்தனை சக்திகளுக்கும் தேவதையே என்பது பெயர் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் வாஸ்து புருஷாய நமகா அப்படின்னு பண்ணுங்கள். ஓம் நமோ பகவதே வாஸ்து புருஷாய நமகான்னு 108 தடவை சொல்லுங்கள் வருஷம் முழுமைக்கும். அவர் வந்து 8 தடவை கண் விழிக்கிறார். ஆனால் இந்த ஆவணி மாதம் வர்றது ரொம்ப உகந்தது. மதியம் வந்து 2:30 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் வாஸ்து கண் விழிக்கிறார். அன்றைக்கி கார்த்தாலையும் ஒரு டைம் கொடுத்துருக்கு. இதுதான் ப்ராப்பர் டைம். மதியம் வந்து 2:30லிருந்து 4 வரைக்கும், அதில் 3:30லிருந்து 4 வரைக்கும் நல்ல டைம். அப்போ வந்து குளித்து முடிச்சுட்டு நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு உட்காந்து ஜபம் பண்ணலாம். இல்லை கார்த்தால எழுந்தோடனே குளிச்சு முடிச்சுட்டு பண்ணலாம். தோஷ நிவர்த்தி ஆகும். வசிக்கின்ற வீடில் இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஆகாது, தோஷம் அப்படியே இருக்கும். நம்மளை அது வந்து அட்டாது. ஏன்னா நம்ம கவச்சம் போட்டு விடுறோம். அவ்வளோதான் விஷயம். சரி, அதுக்கப்புறம் வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்பு. நீங்கள் சுக்கரன் வந்து 12 இடத்து அதிபதி இல்லையா, விரயங்கள்லாம் நீங்கிடும். வரலட்சுமி நோன்பு வீட்டில் வந்து அனுஷ்டித்தால் ரொம்ப நல்லது. பேசாமல் உட்காந்துருவோம் நாள் ஃபுல்லும். ஓம் ஐம் மகாலட்சுமியே நமகா இல்லையா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலேயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமகா. இந்த மந்திரத்தை வந்து 1000 தடவை சொல்லலாம். செல்வங்கள் வந்து அவ்வளவு அபரிமிதமாக இருக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே வந்து சுக்கரன் தான். அந்த சுக்கரன் வக்ரம் பெற்றிருக்கின்றார். நான் அதை பற்றியெல்லாம் பேசலை. இருந்தாலும் அதையும் கருத்தில் கொண்டு தான், அதாவது சுக்கரன் வக்ரம் அடைகிறார் 24 நாட்களுக்காக, புதன் வக்ரம் அடைகிறார். புதன் வந்து நம்முடைய, அதாவது உங்களுடைய 24 தேதியிலிருந்து வரக்கூடிய செப்டம்பர் 16 வரைக்கும் வந்து புதன் வக்ரம் அடைகிறார். அப்போது இந்த 24 நாட்களுக்கும் புதன் வக்ரம் அடைஞ்சிட்டாரே, லக்னாதிபதியை வக்ரம் அடைகிற கவலையப்படாதீங்க. 3 இடத்துல சூரியனோடு இருக்கக்கூடியவர் கிட்டத்தட்ட அஸ்தமன தோஷம் வந்து அவருக்கு இல்லை. ஏன்னா இப்போ தான் வந்து சூரியன் நுழைகிறார், புதன் வந்து கிட்டத்தட்ட பின்னாடி வர்றார். ஆனால் வக்கரமாக வரும்போது அஸ்தம தோஷம் வரும். அதனால் அந்த அஸ்தம தோஷம் வக்கரத்தினுடைய இதை நீக்கிடும். அதுக்கு தோஷம் கிடையாது. புதனுக்கு வக்கர தோஷமே கிடையாது, தோஷமே கிடையாது. அது சனியினுடைய நட்பு கிரகம், சனி பார்த்து தான் இருக்கிறதுங்கும்போது அதுக்கு வலிமை தான். நீங்கள் தாராளமாக நான் சொல்ல பல நல்லா இந்த பூஜையெல்லாம் பண்ணினாலே அதனுடைய தோஷம்லாம் கழிஞ்சிடும். அப்போ வரலட்சுமி நோன்பை வந்து ஜபத்தோடு கிடைக்கலாம். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து மகாலட்சுமியினுடைய சகசரநாமமும் சொல்லலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவ நம்ம சொல்லி வைப்போமே, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டுமே. சரி, சொல்யூஷன்ஸ் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டாச்சு, நமக்கு அதெல்லாம் தெரியல. ரைட். அடுத்தது 29 தேதி வந்து ஹயக்ரீவருடைய ஜெயந்தி. அன்றைக்கி வந்து லலிதா சாஸ்திரநாமம் பண்ணுங்கள், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 30 தேதி ஆவணி அவிட்டம். 30 தேதி வந்து காயத்ரி ஜபம் பண்ணுவோம். இது வந்து உபவீதம்னு சொல்லி பூணல் போடுறது வந்து தன்னுடைய கர்மத்துக்கு தன்னை தகுதி உடைத்தவனாக மாறுவதற்காக. ஆனால் நம்ம அத்தனை பேரும் காயத்ரி ஓம் பௌர்பவ ஸ்வஹ தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் ஓமா போ பூமிர சோமிருதம் பிரம்ம பௌர்பவ ஸ்வரூம். எல்லாருக்காகவும் நான் சொல்லிட்டேன். ஆமாம், எல்லாருக்கும் இந்த பலன் போய் சேரட்டும். நமக்கு வந்து காயத்ரிங்கிறது தான் வேதத்தினுடைய சாரம். முழு வேத அர்த்தங்களையும் சொல்லணுமா? ஒரு தடவை காயத்ரி சொன்னா போதும். காயத்ரி கூட சொல்ல வேண்டாம், ஓம் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓம் இதி பிரம்ம ஓம் இதி தகும் சர்வம். சரி, இது வேதாந்த கிளாஸ் இல்லை. சரி போதும். அப்போது ஓம் புர்பவஸ்வஹ தத்ஸ விதுர்வரேண்யம் தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் அப்படி சொன்னால் இன்னும் நல்லது. சொல்லி பலனை அனுபவிப்போம். சரி, 2 செக்மெண்ட். இதே செக்மெண்ட் தான், இதே பலன் கடைசி வரைக்கும் இருக்கும். 2 செக்மெண்ட்டில் என்ன ஆகுறதுன்னு கேட்டால், சுக்கரன் வந்து வக்கர நிவர்த்தி அடைய குரு வக்கர கத்தியை அடைகிறார். குரு லாபஸ்தானத்தில் வந்து வக்கரம் அடைகிறார். குரு இந்த வீட்டுக்கு வந்து கேந்திராதிபதி. கேந்திராதிபதி லாபஸ்தானத்தில் வந்து வக்கரம் பெறுவது. ஒரு வக்கர கிரகமும் ராகுவும் இருக்கும் பொழுது அவர் வக்கரம் அடைந்தால் என்ன அப்படின்னு கேட்டால், புதிய பரிணாமம். இந்த குரு வக்கரத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறதே கிடையாது. ஆனால் குரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வக்கரம் அடையும் பொழுது உங்களுக்கு செல்வம் பெருகும், புத்திர பாக்யம், திருமண அமைப்பு, வேலை வாய்ப்புகள், வெளிநாடு வாய்ப்புகள், இது அத்தனையும். அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்கோ. இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது. சரி, சம் அப் பண்ணிடுவோம். 5 விஷயங்கள் அடங்கலாம். நான் எப்படி இருப்பேன், என்னுடைய தொழில் எப்படி இருக்கும், பிறகு என்னுடைய சொந்தங்கள் உறவுகளோட நான் எந்த உறவுகளோட ஜாக்கிரதையாக இருக்கணும்,
பிறகு என்னுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும், பணவரவு எப்படி இருக்கும், நான் எப்படி இருப்பேன், உற்சாகமாக இருப்பேன். உங்களுடைய செல்ஃப் உற்சாகமான மனநிலையில் இருப்பீர்கள். மேலும் மேலும் உற்சாகம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பப்போ கொஞ்சம் யாருக்கிட்டையா சண்டை போடணுமான்னு தோணும், அமைதியாக விட்டுடுங்க. இதுதான் நீங்கள். ரைட், அடுத்தது உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும். தொழில் வந்து கொஞ்சம் மாறணுமே அப்படின்னு தோணும், மாற வேண்டாம். ஏனென்றால் தொழிலை விஸ்தாரப்படுத்துங்கள், அதுவே உங்களுக்கு போதும். கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்கிறவ மாறிக்கலாம். எனக்கு வந்து இந்த ஃபீல்டு பிடிக்கல, இந்த இந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்கல, அடுத்த டிபார்ட்மெண்ட் தாராளமாக மாறிக்கலாம். மற்றபடி தொழிலை வந்து மாற்றக்கூடிய மாற வேண்டிய அவசியம் இல்லை, இதிலேயே வளரப்போகின்றீர்கள். புதிதாக வேலை தொடங்க வேண்டும், அதாவது புதிதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா, தாராளமாக ஆரம்பிக்கலாம். அது வந்து பார்ட்னர்ஷிப்பை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் உண்டு, அவ்வளவுதான். மற்றபடி தாராளமாக புதிய இது ஆரம்பிக்கலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் அத்தனை தொழிலும் டெவலப் ஆகிக்கொண்டே இருக்கும். அதிலே கம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்கள், எழுத்து துறையில் இருப்பவர்கள், பப்ளிக் செக்டரில் இருப்பவர்கள், அரசாங்க வேலையில் இருப்பவர்கள், பிறகு வந்து கதாசிரியர்கள், கலைத்துறையில் இருப்பவர்கள், அத்தனை பேருக்கும் இது ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் வந்து பெண்களாக இருந்து அவர்கள் வந்து மீடியா துறையில் வரக்கூடிய அன்பர்கள் வந்து நிறைய பேர் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அவர்களுக்கு நல்ல டைம், நல்ல காலம் இது. அடுத்தது என்ன, உடல். நம்மளுடைய உடலில் எந்த ஒரு அவயவத்தோட அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் வயிறு. இந்த வயிறு தான், இந்த வயிறு மட்டும் உங்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் வாய். நம்ம வந்து வாய், சில பேருக்கு பற்களில் பிரச்சனை வரும், பற்களில், கண்களில், காதுகளில், இஎன்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இதை மட்டும் நம்ம ஜாக்கிரதை, இது இந்த ரெண்டு தான். நம்ம உஷ்ணமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஆமாம், ஸ்வீட் ரொம்ப இனிப்பு சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி ராஜசிக்கமான ரொம்ப, அதாவது வந்து காரமாக, அதே மாதிரி பிஸ்கட் சம்பந்தமாக, அதாவது ரெஃப்ரிஜிரேட்டட் கேனட், இதெல்லாம் ஜென்ரலாகவே சாப்பிட்றதுக்கு குறைக்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கேனட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம், பேக்ட் ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணுவோம் இந்த ஒரு மாதம். ஏனென்றால் இந்த 12 உண்டானவன் வந்து காலம் கடந்த உணவுக்கு, பதப்படுத்தப்பட்ட உணவுக்கு அறிவுறு, அதனால் அதை குறைச்சிருவோம், அவ்வளோதான், ஆரோக்கியம் மேம்படும். இதில் சில பேருக்கு வந்து டயபட்டீஸ் அப்படின்னு சொல்லி யாருக்காவது செலவு பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும். பார்டரில் இருக்குன்னு யாராவது பயமுறுத்திடுவா, பயப்படாதீங்க, எல்லாம் சரியாகப்படும். ரைட், அடுத்தது பண வரவு வருமா அப்படின்னு கேட்டால், நல்ல பண வரவு வரும், பணம் செலவாகவும் செய்யும், கவலைப்படாதீங்க, நல்ல மேன்மையைத்தான் அடைவீர்கள். சம்மரி முடிஞ்சது. அதாவது நீங்கள் எப்படி இருப்பீர்கள், உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், உங்களுடைய உறவுகளில் எந்த உறவு, அதை நான் சொல்லணும், எந்த உறவோட நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா அம்மா, ரைட்டா. அப்புறம் வந்து அம்மாவோட ஜாக்கிரதையாக இருக்கும். என்ன அம்மாவோட, அம்மா என்ன சண்டை போட்டுமா அப்படின்னு கேட்டால், போடுறாங்களே, தன்னுடைய மனைவிக்காக அம்மாவோட சண்டை போடுற எத்தனையோ கணவர்களை பார்த்துருக்கேன். தன்னுடைய கணவனுக்காக தன்னுடைய அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு எத்தனையோ வீட்டில் அம்மாக்களை பார்த்துருக்குன்ற, அதில் அம்மா உறவு கூட ஜாக்கிரதையாக இருக்கும். எந்த உறவோட நல்ல இணக்கமாக இருக்க முடியும், சகோதரர்கள், மூத்த இளைய சகோதரர்களோட நல்லாயிருக்கும். ரைட், உறவுகள் முடிஞ்சதா, ஆரோக்கியத்தை பார்த்தாச்சு, பணம் வரவும் நல்லா பார்த்தாச்சு, அவ்வளோதான். இந்த மாதம் பொன்னான மாதம், ரைட்டா. பிறகு இரண்டாவது செக்டரில் வந்து நான் இந்த கோகுலாஷ்டமி சொன்னேன் இல்லையா, கோகுலாஷ்டமி அன்னைக்கு வந்து நீங்கள் அந்த சின்ன குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு படிப்புக்கு செலவு கொடுவோம். பூஜை பண்ணுறதெல்லாம் பண்ணட்டும், பகவத்கீதை படித்தா ரொம்ப நல்லது. பகவத்கீதையில் வந்து 15வது அத்தியாயத்தை படிக்கிறது ரொம்ப சால சிறந்தது. நாராயணியும் படிக்கலாம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக ஆன்மீகத்தில் இருக்கிறவா. சின்ன குழந்தைகளுக்கு படிப்பு கொடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பா, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சனியினுடைய ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் நல்லெண்ணெயை எடுத்துகிட்டு போய் ஒரு 8 விளக்கு எடுத்து வச்சுட்டு வாங்க. இதில் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ, அவர்களுக்கு குழந்தை வரக்கூடிய அமைப்பு, தீராத வியாதிகள் இருப்பவர்கள், ஸ்கின் ட்ரபுள் இருப்பவர்கள் அத்தனை பேருமே வந்து இதை செய்யலாம். அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி அன்றைக்கு சனியினுடைய ஜெயந்தி, அன்றைக்கு போய் 8 விளக்கு, நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வரலாம், எள்ளு வாங்கி கொடுத்துட்டு வரலாம். கருங்குவளைப்பூ, அந்த அது கிடைக்குமான்னு தெரியல, அந்த கருநிறப்பூ வந்து வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணலாம். சனியினுடைய அத்தனை ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். ஆக இந்த மாதம் இருக்கக்கூடிய அத்துணைய சௌபாகியங்களும் உங்களுக்கு அடைய வேண்டும். தசாபக்தியினால் ஏதாவது சில பேருக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், அதுவும் நீங்கி நான் சொன்ன பிரகாரம் லக்ஷ்மி கட்டாட்சமும், வரலட்சுமியினுடைய அருளும், பகவான் கிருஷ்ணருடைய அருளும், பிறகு சனி பகவானுடைய அருளும், பிறகு ஹயக்ரீவருடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைத்து இந்த மாதம், எதிர்வரும் மாதங்களுக்கு
அடிப்படையாக வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதத்துடனும் இன்றைய உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த மாதம் அடுத்த மாத பலன்களோடு வந்து சந்திக்கின்றேன். ராகு கேதுவினுடைய அந்த பயிற்சியினுடைய பலனையும் வந்து நாம் கண்டிப்பாக பார்க்க இருக்கின்றோம். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹா.